சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிக்க, அது என்ன கீமா பிரியாணி. இதை ட்ரை பண்ணலாம், நான் என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூர் போனேன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. கோயம்புத்தூர் ஒரு வேலையாக இருந்துச்சு, அதுக்கு தான் அப்போ போகும்போது தான் இந்த கீமா பிரியாணி ட்ரை பண்ண போனேன். ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம், கோயம்புத்தூர் ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். காலைல தான் பஸ் என்ன இறங்கினவுடனே நைட்டு இறங்கி எங்கடா சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்போ தான் காந்திபுரத்தில் இந்த கடையை பார்த்தேன், நல்லா பொரிச்ச பரோட்டா, மண் பரோட்டா, காயின் பரோட்டா, அப்புறம் ஃபிஷ்ஷில் ப்ரானில் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதேமே இவங்க நிறைய ஃப்ரைட் ரைஸும் வச்சுருக்காங்க. இவங்க போர்டை பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்ட்டு. அதேமாரி அவங்களோட கடையில் இருக்க மொத்தமேனும் அந்த போர்டில் இருக்குது, பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் ட்ரை பண்ணி உள்ளே போனேன். உங்கள் கடையோட ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னார் சிக்கன் பிரியாணி கீமா பிரியாணின்னு ஒன்று இருக்குனாரு. கீமா பிரியாணியா சே, நான் அது ஒன்று போடுங்கணும். அப்படியே ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலே ஃபாலோ பண்ணி போட்டுட்டு இருந்தார். கடைசியில் என்ன பண்ணேன்னா, நார்மல் ரைஸ் போடாமல் பிரியாணியோட குஸ்கா எடுத்து ஆட் பண்ணி கொடுத்தாரு. சரி இது ஒன்று வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பொரிச்ச பரோட்டா காயின் பரோட்டா வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா செம்ம டயர்டாக இருந்தனால நேராக வீட்டில் போய் ட்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பொரிச்ச பரோட்டா தான் ட்ரை பண்ணோம். பொரிச்ச பரோட்டா நார்மல் பரோட்டாலாம் அந்த சேரோட சாப்பிட டேஸ்ட் வைஸ் பக்காக வந்து ஃபைனலாக அந்த கீமா பிரியாணி ட்ரை பண்ணேன். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, பாதி ஃப்ரைட் ரைஸு பாதி பிரியாணி மிக்சடான மாதிரி இந்த கீமா பிரியாணி சாப்பிட டேஸ்ட் பக்காவாக இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் சைடு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சில ஃபாலோ பண்ணிட்டு போக மக்களை என்னோட சந்திக்கிறேன். பை மக்களே.